சீனாகாரம் வடிவேல் காமெடிக்கு நச்சுன்னு பத்து பொருத்தமும் பொருந்துற மாதிரி அப்படியே பொருந்துதுங்க. வடிவேல் ஒரு படத்துல ரவுடிகள் சூழ இருக்கின்ற ஒரு இடத்துல மாட்டிக்குவார். அப்போ ஒரு ரவுடி வடிவேலை போட்டு அடிப்பாரு, வடிவேல் ஒண்ணுன்னு எண்ணுவாரு. ரெண்டாவது தடவை அடிக்கும் போது ரெண்டும் பாரு, மூணாவது தடவை அடிக்கும் போது மூணுன்னு வாரு. அதுக்கு ரவுடி சொல்லுவான், என்னடா நீ திருப்பி அடிக்கிற மாதிரியே என்ற ஏண்டா. வடிவேல் சொல்லுவாரு, ஒருத்தன் அடிச்சா பரவாயில்ல, வரவன் போறவெல்லாம் அடிச்சா இந்த உடம்பு எவ்வளவு தாங்குதுன்னு எனக்கு ஒரு கணக்கு வேணாம், நான் பாட்டு எண்ணிட்டு இருக்கேன், நீ பாட்டு அடிச்சுட்டு போயிட்டே இரு அப்படின்னு. அதுக்கு ரவுடி, உன்னெல்லாம் எவன்டா அடிப்பான் என்று காரி முஞ்சிட்டு போவாரு. அதுக்கு வடிவேல் சொன்னாரு, அப்படி போயிட்டே இரு அப்படின்னு. அந்த மாதிரிதான் இன்னைக்கு சீனாவை உலக நாடுகள் அத்தனையும் பாத்தீங்கன்னா சுத்து போட்டு அடிக்குது. சீனாவுடைய நட்பு நாடா இருக்கின்ற கனடா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆங்காங் பிரச்சனையை முன்னிறுத்தி இனி சீனாவுடன் வர்த்தகம் கிடையாது, ஆங்காங் மக்களுடைய உரிமையை பறிக்கும் விதமாக சீனா செயல்படுகிறது. எப்பொழுது ஆங்காங் மக்கள் உரிமையானது நிலைநாட்டப்படுகிறதோ அன்னைக்குதான் பாத்தீங்கன்னா சீனாவுடன் வந்து வர்த்தகம் என்று சீனாவுடைய இத்தனை ஆண்டுகளும் நட்பு நாடாக இருந்த கனடாவும் சொல்லிச்சு. தைவான் அது அடிக்குது, ஜப்பான் அடிக்குது, தென்கொரியா அடிக்குது, பிரான்ஸ் அடிக்குது, அமெரிக்காக்கார ஓங்கியே அடிக்கிறான், இந்தியா பக்கத்துல இருந்து செம்ம சாத்து சாத்திக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி உலகமே சீனாவை சுத்து போட்டு அடிக்குது. இதையெல்லாம் தாங்க முடியாத சீனாக்கார என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, மாஸ்கோவில் நடந்த சாங்காய் மாநாட்டுல அங்க இருக்கின்ற ரஷ்யாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்கிட்ட போய், ஐயா இந்தியாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரிடம் டைம் வாங்கி கொடுங்க, ஏன் கேட்டீங்கன்னா உலகமே எங்களை சுத்து போட்டு அடிக்கும் போது இத இந்தியா அடிக்கிற அடி எங்களால் தாங்க முடியல, அவங்க கிட்ட ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நாங்க எல்லை பிரச்சனையை தீர்க்கிறோம் என்று சொல்லி மத்தியசம் செய்வதற்காக கேட்டுக்கிச்சு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர், சீனா பாதுகாப்புத்துறை அமைச்சர் இருவரும் சந்திப்பதற்கான ஏற்பாடு நடந்தது. அந்த விஷயம் காலையிலே பேசணும். ஆனா இரு நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர்களும் என்ன பேசிக் கொண்டார்கள் என்ற விவரத்தை காலையில சொல்லல. இப்ப அதை பற்றி பார்ப்போம். இரண்டாவது ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஷ்யா மற்றும் இந்தியாவுடைய உறவில் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக சொல்றாங்களே, என்ன விஷயம் அதையும் பார்க்கலாம். மூன்றாவது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேசத்துல 5 இந்தியர்களை கடத்தியிருக்குது சீனா ராணுவம், எதற்கு என்று பார்க்கலாம். கடைசியாக இந்தியா மற்றும் சீனாவுக்கு வர்த்தகம் இயல்பு நிலை திரும்புவது எப்போது என்று நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லியிருக்கார். இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுமையா பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்யுங்க, என் வீடியோ உங்களை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. குளோபல் டைம் பத்திரிகையில சீனாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாஸ்கோவில் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சரிடத்துல என்ன மாதிரியான கோரிக்கை வைத்தார், என்ன மாதிரியான கட்டளை அவன் சொல்றான், கட்டளை இட்டார் அப்படின்னு சொல்றான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராந்திய ஒற்றுமை, எங்களுடைய தேசிய ஒருமைப்பாடு, எங்களுடைய நிலப்பகுதியை காப்பாற்றுகின்ற திறன், நம்பிக்கை, ஆற்றல் எல்லாமே சீனாவுக்கும் சீன ராணுவத்துக்கும் உங்களை விட கூடுதலாக இருக்கிறது. எல்லையில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைக்கு முழு பொறுப்பும் இந்தியா தான் காரணம். அதனால திறந்த மனதுடன் முழு பொறுப்பேற்று இனி எல்லையில எந்த விதமான பதற்றத்தையும் ஏற்படுத்துகின்ற விஷயமாக வெளியில எதையும் பேசாமல் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைக்கு உடன்படணும். அதோட போச்சுன்னா இந்தியா ராணுவமானது எல்லையிலிருந்து உடனடியா பின்வாங்கினால் என்று இனி பேச்சுவார்த்தை சுமூகமாக நடக்காது என்று சீனாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொன்னதாகவும், அதை தொடர்ந்து இன்னொன்னு என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா, மோடி மற்றும் ஜி ஜின்பிங் அவர்களுடைய இணைந்து எடுக்கப்பட்ட ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இந்த பிரச்சனையானது விரைவாக தீர்க்கப்பட வேண்டும் என்று சொல்றார். விரைவாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கு இரண்டு பொருள் கொள்ளலாம். உலகமே சுத்து போட்டு அடிக்குது, இதுல இந்தியாவும் அடிச்சா நாங்க எங்கடா சாமி தீர்ப்போம், அதனால இந்தியா பிரச்சனையாவது விரைவா தீர்க்கட்டும் அப்படின்றது ஒண்ணு. இரண்டாவது, எல்லையில குளிர்காலம் தொடங்கி போச்சு, குளிரை தாங்கி இந்தியாவுடன் போரிடுகின்ற வல்லமை எங்க கிட்ட கிடையாது, அதனால இந்த பிரச்சனை விரைவாக தீர்த்திடுங்க அப்படின்னு சீனாவுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேட்டதாகவும் எடுத்துக்கலாம். சீன ராணுவத்தினருக்கு குளிர்காலத்திலும் பனியிலும் போரிட்ட அனுபவம் கிடையாது. சீன ராணுவத்தினர் பாத்தீங்கன்னா சுவாசிப்பதற்கே வந்து பாத்தீங்கன்னா எல்லையில வந்து மலை பிரதேசத்துல முடியாத ஒரு சூழ்நிலை, அவங்களா குளிர்காலத்துல நம்ம இந்திய ராணுவ விடயத்துல போரிட போறாங்க, அதனாலதான் எல்லை பிரச்சனை விரைவா தீர்க்கணும் என்று சீன பாதுகாப்புத்துறை அமைச்சர் கேட்டிருக்கார். அதுக்கு நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, எல்லையில் இருக்கின்ற பதட்டத்துக்கு சூழ்நிலை சீனாதான் காரணம், ஆக்கப்பூர்வமாகவும் வெளிப்படையாகவும் நீங்க சொல்ற இரு நாட்டு ஒத்துழைப்பும் இறையாண்மையும் காக்கப்பட வேண்டும் என்றால் மே 5 எந்த நிலைப்பாட்டில் சீன ராணுவம் இருந்ததோ அந்த நிலைப்பாட்டில் சென்றால் அன்றி பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமா நடக்காது.
இது எல்லா மட்டத்திலும் பேசி தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருப்பது. அதனால முதல்ல படைய வாபஸ் வாங்க வேண்டியது சீனா தான். ஜூன் 15 அத்துமீறி நம்ம பகுதிக்கு வந்தது சீனா தான். அதனால படையை முதலில் அது பின்வாங்கட்டும். நம்பிக்கை ஏற்பட்டால் அனைத்து மட்டத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தி நாம் இந்த பிரச்சனையை தீர்ப்போம் என்று நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். அதோட போச்சுன்னா சீனா என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, மீண்டும் எல்லையில் எந்த விதமான பதட்டத்தையும் ஏற்படுத்தாத அளவுக்கு எந்த ஒரு பேச்சும் வெளியில் இந்தியா பேசக்கூடாது என்று சொல்லுகிறது. நம்ம கல்வான் விஷயத்தை நாம வெளிப்படையாக உலகத்துக்கு தெரிவிக்கிறோம் சீனா என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது என்று. ஆனா அதை பற்றி பேசினா அவனுக்கு வந்து மிகப்பெரிய குடைச்சல் இருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவனுடைய பகுதியாக இத்தனை நாளும் கருதி கொடுத்த பகுதிகளை இந்திய ராணுவமானது அதிரடியாக மீட்டிருக்கிறது. இது வெளி உலகத்துக்கு தெரிந்தால் சீன ராணுவத்தினுடைய நம்பிக்கை தன்மை கேள்விக்குறியாகும். அதனால எல்லையில எந்த விதமான ஒரு பதட்டமான சூழ்நிலையும் மீண்டும் ஏற்படுகின்ற அளவுக்கு இந்தியா கருத்தை தெரிவிக்க கூடாது என்று சீனா வந்து சொல்லியிருக்கு. படைகள் சீனா பின்வாங்குவது ஒன்றே தீர்வு என்று அழுத்தம் திருத்தமாக நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சரால் சொல்லப்பட்டிருக்கிறது. சீனாக்காரன எந்த விதத்திலும் நம்பல என்பதுதான் இதனுடைய வெளிப்பாடு. மற்றும் இரண்டாவது விஷயம், ரஷ்யா மற்றும் இந்தியா இந்த உறவில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருப்பதாகவே உலக அரசியலை கூர்ந்து நோக்கிறவங்களும் இந்தியாவும் பாத்தீங்கன்னா சொல்லுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா சீனா எங்களுடைய தொழில்நுட்பத்தை திருடுகிறது, எங்களுடைய பகுதிகளை உரிமை கொண்டாடுகிறது, அதனால் சீனாவுடைய உறவை நாங்கள் பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீனாவுடன் இணைந்து அணு ஆயுதமற்ற நீர்மூழ்கி கப்பலை நாங்கள் தயாரிப்போம் என்று ஒன்னு சொல்லுது. இன்னொன்று பாத்தீங்கன்னா, நிலம் நீர் வான் இந்த மூன்றிலையும் பாத்தீங்கன்னா சீனாவுடன் ஒருங்கிணைந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போறோம் அப்படின்னு சொல்லுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சீனாவிடம் ரஷ்யா வர்த்தகம் செய்தது குறைந்து கொண்டுதான் இருக்கிறது. 1990 இன்றைய காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரஷ்யாவிடம் தான் சீனா ஆயுதங்களை வாங்கி கொண்டு வருகிறது. கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா சீனா வந்து ரஷ்யாவிடம் கொள்முதல் பண்ண ஆயுதத்தினுடைய தொகையானது $800 பில்லியனாகத்தான் இருக்குது. கிட்டத்தட்ட 2000-3000 பில்லியன் டாலருக்கு வர்த்தகம் செய்தது இன்னைக்கு குறைந்திருந்தாலும், ஆனால் சீனாவுடைய உறவை ரஷ்யா கைவிடுவதாக கிடையாது. அதோட இதற்கு முன்பாக இந்தியாவுக்கு வழங்கின ஆயுதத்தை விட இப்போது வழங்கி இருக்கின்ற ரஷ்யாவுடைய ஆயுதங்கள் இந்தியாவுக்கு செயல்திறன் குறைவாக இருப்பது போன்ற நம்முடைய பாதுகாப்பு துறையானது உணர்கிறது. ஏன் கேட்டீங்கன்னா, இப்ப ஏதாவது ஃபேக் பண்றாங்களோ என்ற ஐயமும் இருக்கிறது. ஏன் கேட்டீங்கன்னா, முதன் முதலாக வழங்கிய ஆயுதத்துக்கும் இப்போது வழங்கியிருக்கிற ஆயுதத்துக்கும் செயல்திறன் குறைவாக இருக்கிறது. அதனால நம்பிக்கைத்தன்மை இன்மை காரணமாக நம்முடைய ஆயுத கொள்முதல் அத்தனையும் பாத்தீங்கன்னா இப்போ அமெரிக்காவுடன் இருக்குது. அமெரிக்காவுடன் வாங்குவது சீனாவுடைய தொழில்நுட்பத்தை தூளாக்குவது, ரஷ்யாவுடன் வாங்குவது பாகிஸ்தானுடைய தொழில்நுட்பத்தை எல்லாம் தூளாக்குவதற்கு. அதனால இந்தியானது இந்த மாதிரி குற்றச்சாட்டு எழுந்தாலும் கூட ரஷ்யாவுடைய உறவை மறுபரிசீலனை செய்யவோ அல்லது வெளிப்படையாக இந்த குற்றச்சாட்டை சொல்லவோ இந்தியா துணியில. காரணம், நீண்ட நாளான நட்பு நாடு, நம்பிக்கைக்குரியது. அதோட போச்சுன்னா இப்படி ஒரு நட்பு நாடை பகை நாடாக ஆக்கிக் கொள்வதில் எந்த நாடும் விரும்பாது, இந்தியாவும் அப்படி பாத்தீங்கன்னா விரும்பல. இருந்தாலும் இந்தியாவுடைய ஆதங்கத்தை சொல்ல வேண்டிய முறையில் ரஷ்யாவிடம் சொல்லி எல்லாவற்றையும் சரி செய்வார்கள் என்று நம்முடைய பாதுகாப்பு மட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப மூன்றாவது ஒரு செய்தி, என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, அருணாச்சல பிரதேசத்தில் இருக்கின்ற அப்பர் சுபன்கிரி என்ற காட்டு பகுதியில் கேணிபத்ரா என்ற கிராமத்தில் தாசின் இனத்தை சார்ந்த 5 பேரை காணவில்லை. இது சீன ராணுவமானது எப்போதும் இந்த மாதிரி கடத்தல் வேலையில் ஈடுபடுமா? ஏன் கேட்டீங்கன்னா, அதாவது நாச்சுக்கோ காட்டில் வேட்டைக்காகவோ விறகுக்காகவோ செல்ற ஆட்களை இப்படி சீன ராணுவமானது கடத்துவது ஒரு இயல்பான விஷயம்தானா? பேச்சுவார்த்தைக்கு பிறகு சீன ராணுவமானது அருணாச்சல பிரதேசத்தில் கடத்தப்பட்டவர்களை விடுவித்துருவாங்களாம். ஆனா இப்போது பாத்தீங்கன்னா எல்லையில பதட்டமான சூழ்நிலை இருப்புன்ற காரணத்தினால் இப்படி 5 பேர் அருணாச்சல பிரதேசத்தில் சீன ராணுவத்தால் கடத்தப்பட்டிருக்கின்ற நிகழ்வானது அந்த கிராமத்துல மிகப்பெரிய கொதிப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று அந்த காட்டை பராமரிக்கின்ற ஆட்கள் வந்து சொல்றாங்களாம். ஆனா இது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல. அதற்கு பிறகு சீனா உடவான வெளிப்படையான வர்த்தகமானது, தடையற்ற வர்த்தகமானது எப்பொழுது நடக்கும் என்று நம்மளுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஸ்ரீவத்சலா அவர்கள் பாத்தீங்கன்னா, அனுராக் ஸ்ரீவத்சலா அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கார். என்ன கேட்டீங்கன்னா, எல்லை பிரச்சனை முழுமையாக தீர்க்காத பட்சத்தில் சீனாவுடனான தடையற்ற வர்த்தகத்துக்கு இப்ப சூழ்நிலை கிடையாது. எல்லை பிரச்சனை எப்போது தீர்க்கப்படுகிறதோ அப்பொழுது மட்டுமே சீனாவுடனான தடையற்ற வர்த்தகமானது மீண்டும் தொடங்கும் என்றும் சொல்லியிருக்காங்க.
சீனாக்காரன் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருப்பான், அவனுக்கு நான் பொருளை ஏற்றுமதி பண்ணியோ இறக்குமதி பண்ணியோ பணம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த பணத்தை வச்சு நம்மளை அடிச்சுக்கிட்டே இருப்பானா? எல்லா பிரச்சனை ஓய்ந்தால் மட்டுமே சீனாவுடன் தடையற்ற வர்த்தகம் ஏற்படும் என்று நம்முடைய வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லியிருப்பது சரியான விஷயங்கள் தான். இன்னொரு நல்ல விடயத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.